திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன் வீட்டில் பணிபுரிந்த பணிப்பெண்ணை சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்திய நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசை கண்டித்து சென்னை சைதாப்பேட்டையில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென் சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட கழக செயலாளரும் விருகம்பாக்கம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வி என் ரவி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அண்ணா தொழிற்சங்கத்தின் செயலாளர் கமலக்கண்ணன், பகுதி கழக செயலாளர்கள், வட்ட கழக செயலாளர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் மாவட்ட, பகுதி, வட்ட கழக நிர்வாகிகள் சார்பு அணி நிர்வாகிகள் என திரளாக கலந்து கொண்டு ஆளும் விடியா திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து மேடையில் பேசிய மாவட்ட கழக செயலாளர் வி என் ரவி அவர்கள், தொடர்ந்து திமுக அரசு பொதுமக்களை வஞ்சிக்கின்ற வகையிலும் அப்பாவி பெண்களை சித்திரவதை செய்வதும் திராவிட மாடல் அரசு என்றும், அதிமுக ஆட்சிக் காலத்தில் கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் கிடப்பில் போடப்பட்டு மக்களுக்கு தேவையான எந்தவித பயன்களையும் செய்ய தவறிய இந்த விடியா அரசுக்கு விரைவில் மக்கள் வருகின்ற தேர்தலில் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்று தெரிவித்தாா்.